இந்தாங்க வாங்கிக்கோங்க. எனக்கு கொடுங்க. பழகரெல்லாம் தயாரா இருக்கு. இன்னைக்கு எனக்கு நல்ல விருந்து தான் போல. என்னையே காத்துக்கிட்டு இருக்கீங்க செல்லங்களா? போய் உங்களுக்கு தேவையான சாப்பாடை எடுத்துக்காங்க. பழகாரங்க போக, இங்கிட்டு போக, போகன்னு சொல்றல. வேணா பிரமாதம் ஏன் செல்லுங்களா? நீங்க உண்மையாவே கலக்குறீங்க. போங்க. பீப், இங்க பாரு, நான் போட்ட கோலம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு சுட்கி. பிரமாதமா இருக்கு, ரொம்ப அழகா போட்டிருக்க. ஆ, உண்மையாடா. நீங்க ஏன் இப்படி முகத்தை மூடிக்கிட்டு இருக்கீங்க? வேலை செய்யாம இருந்தா லட்டு கிடைக்காதல்ல, அதான் உள்ள இருந்து லட்டு செய்யற வாசனை வருது. சீக்கிரம் வாங்க, யாருமே புள்ள இல்ல. என்னுடைய செல்ல, நீங்களா உள்ள போய் உங்களுக்கு தேவையான சாப்பாட சாப்பிடுங்க. சீக்கிரம் போங்க. என்ன இது, இவ்வளவு ஈக்கலா? நீ எதுக்காக இங்க வந்த? பண்டிகை நேரம்ல அத பலகார சாப்பிட வந்த. என்ன? நான் டோலக்பூர்ல இருக்கிற உணவை சாப்பிடறதுக்காக வந்த. தீபாவளி பலகாரம் எல்லாம் ரொம்ப ருசியா இருக்கு. என்னுடைய செல்ல ஈக்கலா, நீங்க யாருன்னு இந்த பசங்களுக்கு காட்டுங்க. இங்க பாரு, வந்து ஏன் கூட சண்டை போடு. என்ன பெற்றுக்க, என்ன பெற்றுக்க, காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. ஆஹா, கிராமம் இப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். எல்லாமே வீணா போயிடுச்சு. இனிமே நம்ம எப்படி தீபாவளி கொண்டாடுறது? இப்ப நம்ம என்ன பண்றது? லட்டு கூட நமக்கு கிடைக்கல. யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான லட்டுக்களை நான் இதோ கொண்டு வந்துட்டேன். எல்லாரும் வாங்க, லட்டு சாப்பிடலாம். ரொம்ப நன்றி பீம், இனிமே நிம்மதியா தீபாவளியை கொண்டாடலாம்ப்பா. நான் இருக்கிற வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. சபாஷ் பீம், மறுபடியும் டோலக்பூரை நீதான் ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்க. உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன்.
ரொம்ப நன்றி மகாராஜா. ஆனா ஒரு விஷயம், நல்ல சூனியக்காரி உதவி இல்லன்னா இது சாத்தியமே இல்ல. ஆமா மகாராஜா, சரியான நேரத்துல வந்து அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. நான் இருந்திருந்தா எனக்கு யாருடைய உதவியும் தேவைப்பட்டிருக்காது. தலைவா, உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சாப்பாடு சாப்பிட மட்டும் உங்களுக்கு யார் உதவியும் தேவைப்படாது, கரெக்டா? நீ என்னதான் சொல்ல வர? தலைவா, போன தடவை விருந்து நடக்கும் போது யாருக்கும் எதையும் கொடுக்காம இல்லாத நீ தான் நமக்குன பூன குட்டிங்க கூட பாவம் அழுதுதுங்க. அதுக்கப்புறம் தலைவர் ரெண்டு நாளைக்கு நல்லா வயித்த புடிச்சுக்கிட்டு படுத்து தூங்கினாரு. அவர் இன்னும் அதிகமா சாப்பிட்டிருந்தா வயிறே வெடிச்சிருக்கும். மாமன்னர் வாழ்க. என்ன விஷயம் மகாராஜா? கார்கனோட இளவரசர் அட்ரின் உங்களை சந்திக்க விரும்புறாரு. கார்கனுடைய இளவரசனா? அவரை உடனே உள்ள அனுப்பு. தோலக்பூர்ல அவரை வரவேற்கிறேன். மகாராஜா, ஒரு சந்தேகம். கார்கனோட பேரை கேட்டதும் உங்க முகம் ஏன் இப்படி மாறிடுச்சு? பீம், கார்கன் ஒரு சாப பூமி. ஒரு பழைய சாபம் அந்த நகரத்தையே ஆட்டி படைக்குது. சாபமா? அது என்ன சாபம்? கார்கன் ஒவ்வொரு இரவும் அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் காலையில மறுபடியும் அந்த நகரத்தை உருவாக்கிடுறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? கார்கனுடைய இளவரசர் ஏட்ரியன் மன்னரை காண வந்து கொண்டு இருக்கிறார். வாங்க உட்காருங்க இளவரசரே. எங்க நாட்டுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. கார்கன் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல கார்கன் நல்லா சீரும் செருப்புமா நல்ல செழிப்பான நாடா இருந்து வந்தது. ஆனா எங்க நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபம் எங்க நாட்டையே அழிக்க போகுது போல இருக்கு. உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் மகாராஜா. இளவரசரே, நாங்க உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? பல காலமா நீங்க இந்த சாபத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கீங்க. கார்கன் மேல ஏற்பட்டிருக்கிற சாபத்தை அழிக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு வேற என்ன வழி? கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும் மகாராஜா. இப்ப இருக்கிற சாபத்தை அழிக்காம விட்டுட்டா அதுக்கப்புறம் கார்கனை நம்மளால நிரந்தரமா காப்பாத்தவே முடியாது மகாராஜா. எங்க நாட்டை மீண்டும் உருவாக்குறதுக்கு எங்க கிட்ட செல்வமும் கிடையாது, வேற வழியும் தெரியல. எங்க நாட்டுல வாழற அத்தனை மக்களும் அனாதை ஆயிடுவாங்க. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லுங்க, எங்க கிட்ட இருந்து எந்த உதவியை எதிர்பார்க்கறீங்க மகாராஜா? உங்க நாட்டுல இருக்கிற ஒரு வீர புருஷனை பத்தி நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அவன் ஒரு மாவீரனா. அவன் பேரு பீமனாமே. அவனால கண்டிப்பா எங்களுக்கு உதவ முடியும்னு நான் நினைக்கிறேன். பீம், நீ ஆட்ரியனுக்கு உதவி செய்யணும், இதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா மகாராஜா, நாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆட்ரியன் கூட கிளம்பி கார்கன் நோக்கி பயணம் பண்றோம். நாங்க இந்த சாபத்தை கண்டிப்பா அழிச்சு காட்டுவோம். படிப்படியாக முன்னேறுகிறான், ஆபத்தில் சிக்கவும் போகிறான். ஏன்னா வளர்க்கிற என்னோட கிராகன் உன்னோட சந்தோஷத்தை அழிச்சு உன்னை சாம்பலாக்க போகுது. கடைசி சவால், கிராகனின் எரிமலை. அது கீச்சன். அப்புறம் கியான்பூரோட ரஞ்சியும் இருக்கான். அப்படின்னா ஹேரா எல்லா மாவீரர்களையும் இங்க கைது பண்ணி வச்சிருக்காளா? என்ன யோசிக்கிற பீம், அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணலாம் வா. ஜகு நில்லு. ரொம்ப நன்றி பீம். நண்பர்களே, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க.
நாங்க ஒளிஞ்சுக்க மாட்டோம், எதிர்த்து நிப்போம். நான் இங்க உங்களை எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். சீக்கிரம் விடுதலை பண்ணுங்க. பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை அழிக்கிறதுக்காக நான் கிளம்பிட்டேன். போக ராஜாவுடைய வால் இது கடையில தான் இருக்கு. இத நாம இங்க உபயோகப்படுத்தலாமா? உண்மையை சொல்லணும்னா இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா பீம், நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னால உனக்கு உதவி செய்ய முடிஞ்சது இல்ல. ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. இவ்வளவு நாள் எனக்கு விசுவாசமா இருந்து வேலை பார்த்தா, ஆனா ரெண்டு நாள்லயே இவனை எனக்கு எதிரா செயல்பட வச்சிட்டியே. அதுதான் நட்புடைய விசேஷமே. அழிச்சு போ. ருகஸ், ஓ ருகஸ், நட்பு, அன்பு, நேர்மை எல்லாம் பொய். இந்த உலகத்திலேயே மதிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், சக்தி. மந்திரத்தின் சக்தி, பொக்கிஷங்களின் சக்தி, அதிகாரத்தின் சக்தி. தப்பான வழியில கிடைச்சத நினைச்சு பெருமைப்படுறியே. ஆமா, இன்னமும் பெருமைப்படுவேன். ஏனா உன்னால என்ன அழிக்கவே முடியாது பீம். ஏனா என்ன யார் பகச்சிக்க நினைச்சாலும் மன்னர் கோகாவ போல மண்ணுல புதைஞ்சிருவாங்க உயிரோட. புத்திசாலித்தனமா நடக்க முயற்சி பண்ண உன் நண்பர்களை இழந்துருவேன். ராஜு, சுக்கி, ஜகு, ஒரு நிமிஷம், நான் இங்கதானே இருக்கேன். அவங்களெல்லாம் விட்டுரு. சரி, விட்டுடுறேன். இல்ல பீம், ருகஸ், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல. நீ நீ மறுபடியும் வந்துட்டியா? முடிஞ்சது பீமோட கதை, இதோட முடிஞ்சது. பீ,
கடைசி சவால், மன்னர் கோகாவோட வாளை பூமிக்கு அடியில இருந்து வெளியே எடுக்கணும். ஆனா அந்த வாள் பூமியில 1000 அடிக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கு. அதை எடுக்கவும் முடியாது, உங்களால தப்பிக்கவும் முடியாது. இவங்களை எதுவும் பண்ணாத. ஓஹோ, நீயும் மாவீரனா மாறிட்டியே. பீம் கூட இவ்வளவு நேரமா இருந்தல்ல, அவனோட வீரம் கொஞ்சமாவது வராதா? அவன் பேரு கூட சொல்லாத. ஏன், அவன் திரும்ப வந்துருவான்னு உனக்கு பயமா இருக்கா? பசங்களோ, இன்னி தொட்டு நீங்க எல்லாரும் என்னோட சிஷ்யர்கள். இந்த சேப்பம் உண்ட இடுப்புல கட்டுங்கோ. பசங்களோ, களரி பயிற்சி எடுக்கும்போ தேகத்துல சக்தி மட்டும் இருந்தா போதாது, எப்பவும் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால ஆதியத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். சரி, இப்ப ஒன்னு பண்ணு, டைவ் அடிச்சு ஒரு கிக் அடி. இது போதாது, மேல இன்னும் மேல. அதோ அத காலால தொடணும். பயிற்சி, இன்னும் பயிற்சி வேணும். உங்க எல்லாருக்கும் நிறைய பயிற்சி தேவைப்படும். தேகம் இப்படிதான் நல்லா வளைஞ்சு கொடுக்கணும். நீங்க தாவி குதிக்கும் போது கூட உங்க கவனம் தர மேலேயே இருக்கணும். இந்த பூமியில யாரு ரொம்ப நல்லா சண்டை போடுவாங்க? அவங்களுக்கு சண்டை இயற்கையிலேயே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு யாரும் கத்து கொடுக்கறது இல்ல. சரியா சொன்ன, மிருகங்களோட குணங்களை நீங்களும் கத்துக்கணும். நீங்க காட்டு பண்ணி மாதிரி பதுங்க கத்துக்கணும். எப்படி, யானை மாதிரி நிக்கணும், அப்புறம் பூனை மாதிரி, சிங்கம் மாதிரி, பாம்பு மாதிரி, கோழி மாதிரி, மயில் மாதிரி, அப்புறம் குதிரையாவும் மாறணும். Hmm.
இனிமே நீ ஆயுதங்களை பயன்படுத்த கத்துக்கணும். ஆயுதத்தையும் தேகத்தோட ஒரு அங்கம் மாதிரி தானே பயன்படுத்தணும். அதுதான் இந்த பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம். உன்னோட கை கால்களை நீ எப்படி அசைக்கிறியோ அதே மாதிரி கையில இருக்கிற ஆயுதத்தையும் உன் மூளையை பயன்படுத்தி அசைக்க கத்துக்கணும். எதிரி தாக்க வரும்போது இப்படிதான் தடுக்கணும். இப்படிதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சாதாரண முண்டு கூட உனக்கு ஒரு ஆயுதமா இருக்கணும். இங்க சின்ன சின்ன கப்பல்கள்லாம் இருக்குது பாருங்க. இது கேப்டன் டோலுவோட கப்பல். என்ன சத்தம் அது? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது. எவ்வளவு உயரமான மனுஷன். நில்லுங்க, எல்லாருக்கும் வணக்கம். நில்லுங்க, நாங்க உங்களை தாக்க வரல. நான் இளவரசரோட நண்பன் பீம். பொய் சொல்ற, நீ பொய் சொல்ற. எல்லாரும் என்ன ஒரு பைத்தியக்காரன் சொல்றாங்க. அதனாலதான் என்ன ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேண்டுமா? என் மண்ட காலியா இருக்கு. நான் பண்ற டீ ரொம்ப பிரமாதமா இருக்க. இதெல்லாம் வேலை கேக்காது. கேப்டன் பீம், எங்களை காப்பாத்து. என்ன தைரியம் உனக்கு? என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இப்ப என்ன பண்றன்னு பாருங்க. உங்களை விட மாட்டேன். உங்க கதை முடிய போகுது. இந்தாங்க உங்களுக்கு தேவையான வழிகாட்டி. எந்த திசையில போகணுங்கறத இது உங்களுக்கு காட்டும். இது காட்டுற திசையில நீங்க போனாலே போதும். ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா மட்டும் இருக்காது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. ஆனா வழியில கடல் கொள்ளையர்கள் இருப்பாங்க. நீங்க எப்படியாவது அவங்கள தாண்டி போகணும்.
உங்களுக்கு வேற வழியே இல்ல. வள்ளலாக்கு நீங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும். அந்த கடல் கொள்ளையர்களை நீங்க அழிச்சிடுங்க, எல்லாரையும் காப்பாத்துங்க. ஆனா ரகுனார், கண்டிப்பா நாங்க அவங்கள அழிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் என்ன நீங்க மறந்துடாதீங்க. இப்பதான் கடையே திறக்கறேன், அதுக்குள்ள லட்டு சாப்பிட நீ முதல்ல வந்துட்டியா? ஆன்டி, என்னாலதானே உங்க லட்டு இந்த டோலக்பூர் முழுக்க பிரபலமா இருக்கு. அதனால கடை திறந்த உடனே முதல் லட்டு எப்பவும் எனக்கு தான் கிடைக்கணும். நீங்க மூணு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்காக நான் மறுத்தடியில ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். நாளைக்காக நாம நிறைய விஷயங்களை தயார் பண்ணணும், மறந்துட்டீங்களா? அது நாங்க இங்க வந்துட்டு தான் இருந்தாச்சுக்கி. இந்த பீம் தான் பீமால தான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னது என்னங்கயா? பீமே லட்டு தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லப்பா. சுட்கி கிட்ட மன்னிப்பு கேளு பீம், எல்லாம் தயாராகலனா நாளைக்கு எல்லார் முன்னாடியே என்ன பண்ணுவோம்? அது சரி, நீங்க எல்லாரும் எதை தயார் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மறந்துட்டீங்களாமா, நாளைக்கு தேதியில தானே பீமும் கிருஷ்ணாவும் சேர்ந்து கிருமாடாவை அழிச்சாங்க. நாங்க அந்த நாளை மறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம். தீய சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்ல சக்திக்கு முன்னாடி அதை தலை வணங்கிதான் ஆகணும். இதத்தான் நாங்க புரிய வைக்க போறோம். அப்படின்னா உங்கள யாரு கிருஷ்ணனா நடிக்க போறாங்க? நான் தான் கிருஷ்ணனா நடிப்பேன். என்ன தலைவா, நீங்க கிருஷ்ணனா நடிச்சா கிர்மாடாவா யார் நடிக்கிறது? அவன் தானே எல்லாரும் விட ரொம்ப பலசாலியா இருந்தா. நாடகத்துக்கு கடைசியில பீம் கிர்மாடாவை சட்னி ஆக்கிடுவான். இப்ப நீ என்ன சொன்ன? கிர்மாடாக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் தலைவா. ஆமா ஆமா, டோலு சொல்றதுதான் சரி. கிர்மாடாவுக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாது, சரியா தலைவா? என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க காரியாவை கிண்டல் பண்றீங்களா? ஆனா கிருஷ்ணா மட்டும் நம்ம கூட இல்லனா கிர்மாடாவை நம்ம தோக்கடிச்சிருக்க முடியுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், நாளைக்கு நடக்க போற நாடகத்துல கிருஷ்ணா எப்படியாவது வந்து நடிக்கணும். நாங்களும் அதைத்தான் விரும்புறோம் பீம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, நாளைக்கு நாடகத்துல கிருஷ்ணர் கண்டிப்பா வந்து நடிப்பாரு. என்னாச்சு இந்துமதி? அங்க யாரோ இருக்காங்க. அந்த செடிகளுக்கு பின்னாடி இருந்து யாரோ நம்மள பாக்குறாங்க. அட பூனை இல்லனா நாய்க்குட்டியா இருக்க போகுது, அவ்வளவுதானே, பயப்படாதீங்க. சந்தா மாமா பார்க்கிறான்.
அழகா சிரிக்கிறான் பாருங்க. ஆ சந்தா மாமா.